இத பாருங்கமா எனக்கு கூட அனுப்பி இருக்காங்க செமத்தியா அடி வாங்கியிருக்கா போல இருக்கு பொறி கலங்கி இருக்குமே பொறி அவளுக்கு கலங்கலமா அந்த ஏசிக்கு தான் கலங்கி இருக்கு என்ன சொல்ற அம்மாமா அப்போ ராஜா இப்ப லாக் அப்ல இருக்கா திவ்யா அதுக்கு காரணம் அதே சமயம் இந்த சம்பவத்தை பார்த்த யாரோ இத நெட்ல விட்டுருக்காங்க அதனால ஏசிக்கு இப்ப திவ்யாவால பிரச்சனை வெரி குட் அம்மா போலீஸ் ஸ்டேஷனை கொதிச்சிட்டு இருக்கு நான் லஞ்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஓடி வந்தமா அந்த திவ்யாவால தான் என் வேலை போச்சு இப்ப ஏசியோட வேலைக்கு ஆபத்து வந்திருக்கு ये ना निचिमा मेल इडतलेरन वरक प्रेशर वरो इधर दाय ये नक वेनो दिव्या वे ये प्री परिवांगर दिने सिरियाने संदर्पत का काते ट्रके किपो हाँ द संदर्पन ताना तेडी वंद्रक ये ले ताना वरले बुद्धि साली तनमा नामला इप्प प्रचन ये वुरवाकनो दिव्या वे कदर वेकनो अम्मा ये नदार नदालो दिव्या उंगो इर तोड़ी ले या ஏய் யார் என் உயிர் தோழி இன்னைக்கு என் காக்கி சட்டையை கழட்ட அவ காரணமா இருந்தாளோ அன்னைக்கு என் உயிரை எடுக்கிற தோழி ஆயிட்டா அவதான் என் அண்ணன் சாவுக்கு முக்கிய காரணம் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அம்மா அந்த ஏசி இருக்கானே அவன் ஒரு ராட்சசமா அவங்கிட்ட இந்த திவ்ய வசமா மாட்டிக்கிட்டாமா அவங்கிட்ட மாட்டல ஏன் கிட்டதான் வசமா மாட்டிருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையை பெருசா ஊதி திவ்யாவை எப்படி பழிவாங்கறேன்னு மட்டும் பாரு எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறது எடுத்தாதா என்ன யாரது கவிதா பேசுறேன் என்னம்மா என்னைக்கு இல்லாத திருநாளா எனக்கு போன் பண்ணி பேசியிருக்க நீ போன் பண்ணாலே ஏதோ வில்லங்கம் தானே அர்த்தம் உனக்கு வில்லங்கம் வில்லி எல்லாம் நான் இல்ல உன் மருமக திவ்யா இருக்காளே அவதான் அவளை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அதனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை என்ன சொல்ற உன் புள்ள ராஜா எங்க அவே அவ மாமியார் வீட்ல இருக்கான் யா இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் சிரிக்கிற சத்தியமா உன் புள்ள மாமியார் வீட்ல தான் இருக்கான் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னேரோ அவனுக்கு மாமியார் விருந்து வச்சி நல்ல சுளுக்கு எடுத்துப்பாங்க என்ன சொல்ற நீ उन पुलों कोरिंदे राजा अरकानले अवना पुड़चे जेल ले पोटी टांगा ग पार कविता ये पनी ऐना सोल रहा आधी के कारण यारे ने उनक तेरी माँ ओ मरमगा दिव्या ऐना मो सोल रहा यहाँ पुले पे ये देखो पुलिस ला लाख अपलो पड़ रखा है दिव्या ऐना पन्ना ओ मरमग दिव्या
பின்ன சோறு சரிக்காம கொழுப்பெடுத்து போய் அசிஸ்டன்ட் கமிஷனரோட மோதிருக்கா. அந்த ஆளு உன் புள்ள மேல கை வச்சாதான் திவ்யா அடங்குவான்னு கணக்கு பண்ணி உன் புள்ள எல்லா கப்ல வச்சு நல்ல சுளுக்கு எடுத்திருக்கான். இப்ப வந்த கடைசி தகவல் படி பார்த்தா உன் புள்ளையோட வலது கைய அசிஸ்டன்ட் கமிஷனர் உடைச்சிட்டதா கேள்விப்பட்டேன். இன்னொரு கையையும் ரெண்டு காலையும் உடைக்கிறதுக்குள்ள ஓடி போய் உன் புள்ளைய காப்பாத்துறியா? இல்ல காலம் பூரா உன் புருஷன் பக்கத்திலேயே இருந்து உன் புள்ளைக்கு ஒரு பெட் போட்டு வைக்க போறியா? எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் வேலை செஞ்ச ஸ்டேஷன்ல தான் ராஜாவை உள்ள வச்சிருக்காங்க. கவிதா நீ என்னம்மா சொல்ற? நான் இப்ப உடனே போறேம்மா. ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு காரணம் உன் அருமை மருமக திவ்யா தான். ஒரு பெரிய போலீஸ்காரன் கூட மோதி இருக்கா. இனிமே அவன் குடும்பத்துக்கே எமனா வரப்போறான். ஹலோ ஹலோ, டார்ச்சர் குடுக்கறானா? அவ வீட்ல போய்மா என் பிள்ளைக்கு அவர் ஆசை அடிக்கணும். என்ன செய்வேன்? என்னம்மா மாப்பிளைக்கு ஃபோன் போட்டியா? எதுக்காக நம்ம வீட்டு மாப்பிளைய போலீஸ் கூட்டிட்டு போச்சான்? அதான் எனக்கும் புரியலம்மா. அவர் நம்பர் வேற ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ராஜானே இந்த மாதிரி நேரத்துல ஸ்விட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாரே. அதான் நீ, எனக்கும் ஒன்றும் புரியல. அப்ப வேற யாரோ வலுக்கட்டாயமா ஃபோனை வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. வேற யார் பண்ணிருப்பான்? அந்த ஏசி தான் பண்ணிருப்பான். கரெக்ட். அதான் விசாரிக்க கூட்டிட்டு போனப்பவே வெறும் விசாரணையோட விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் திரும்பி வந்திருப்பாரே. ஆனா இது வரைக்கும் வரலனாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது திவ்யா, இத பாரு. எனக்கு தெரிஞ்ச யாரோ கோவில்ல வச்சு அந்த ஆள் உன்ன அடிக்கிறத பாத்துட்டு மொபைல்ல படம் எடுத்திருக்காங்க. எதிர்ச்சியா எடுத்திருப்பாங்க. ஒரு போலீஸ்காரனே இப்படி பண்ணான்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஐயோ, எப்படி அடிச்சிருக்கா? உன் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல இல்லம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லடி, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வா, நம்ம ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லம்மா, இப்ப அதை விட முக்கியமா அவருக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோன்னு பயமா இருக்கு. அவர் போன் வர ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த நேரத்துல இந்த வீடியோ வரை இப்படி நெட்ல வந்திருக்கு. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல அவர் ஏதாவது பண்ணிருப்பானோ? நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் அங்க இருக்காரா எப்படி இருக்காருன்னு நான் பாத்துடுறேன். திவ்யா, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்கன்னு நிச்சயமா தெரியாது. எங்க வேணா போயிருக்கலாம். ஏன்னா அந்த போலீஸ்காரன் ரொம்ப மோசமானவன். ஐயோ, மாப்பிள்ளைய விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலியா? இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா அவன் கோவம் அடைஞ்சிருப்பான். நான் போறேன். நான் இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அங்க இருக்காரான்னு பாக்குறேன். இல்லப்பா,
நான் ஊ புள்ள என்னைய நம்ப மாட்டியா? நீயும் எல்லாரும் மாதிரியே கேக்குறியப்பா. அது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இல்லப்பா. ஹலோ, நான் சொல்றேன் கேளுங்க. இதை கொடுக்குறேன். ஐயோ அந்த சார், ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான போன். அப்புறம் பேசுறப்பா. ஹலோ சார், நாங்க மீடியால இருந்து பேசுறோம். கோவில்ல நீங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை போட்டு அடிக்கிற காட்சி நெட்ல வேகமா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோல வர்றது நீங்க தானே சார்? சார் அது நான் இல்ல சார், வேற யாரோ. இல்ல சார், எங்க ரிப்போர்ட்டர் அந்த வீடியோவை நல்லாவே பாத்துருக்காங்க. ஸ்கிரீன்ல பாத்துட்டு அது நீங்க தானே கன்ஃபார்மா சொல்றாங்க சார். யார் சார் அந்த கர்ப்பிணி பொண்ணு? அந்த கர்ப்பிணி பொண்ணை எதுக்காக நீங்க அடிச்சீங்க சொல்லுங்க சார். சார் அது நான் இல்ல சார், போனை வைங்க சார். நோ கமெண்ட்ஸ். ஐயோ சார், ராசா சார், எப்படி சார்? கொஞ்சம் மர்மகத திவ்யாவா? ஆமா சார், எதுக்கு கேக்குறீங்க சார்? பொண்ணா அவ? சரியான திமிரு புடிச்சவ சார். அவ செஞ்ச தப்புக்கு என் பிள்ளைய எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க? ஐயா ராசா, ராசா பண்ணி இருக்க மாட்டான். அவன் தப்பு பண்ணல, நீ தான் தப்பு பண்ணிருக்க. நானா? வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுங்கு அடக்கி வைக்க தெரியல, அவளை ஊருக்குள்ள திரிய விட்டுட்டு நீ கவலை இல்லாம இருக்க? நீ எல்லாம் ஒரு மாமியாரா? மாமியார்னா மருமகளை அடக்கி வைக்க தெரியணும். வெக்கமாயில உனக்கு? சார் அவ ஒரு அடங்காப்படாரி சார், கோவக்காரி சார். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாயே. என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா, எப்படியாவது. அப்ப நான் சொல்ற மாதிரி செய்ய, உன் புள்ளைய நான் விட்டுறேன். உன் மருமகனி தூங்கும் போது உன் மேல கள்ள தூக்கி போட வந்தா, இல்ல சாப்பாட்டுல விஷம் கலந்து உன்னை கொல்ல பார்த்தா, அப்படின்னு ஏதாவது நீ புகார் கொடு. பாக்கிய நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, வேண்டாமா. அவன் ஏதோ சொல்லி உன்னை குழப்பிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எழுதி கொடுத்துடாத, தயவு செஞ்சு இங்க போ. டேய் வாய் மூடுறா. நான் எதுக்கு என் மருமகளை பத்தி இல்லாத பல்லாதெல்லாம் எழுதி கொடுக்கணும்? அப்ப தரமாட்டேன். தரமாட்டேன் சார். அப்ப தரமாட்டேன். உன் கண்ணு முன்னாடியும் உன் பையனை லாக்கப்புள் வச்சு பெண்ட் எடுக்கிற, அப்பனு எழுதி தருவேன். சார் சார் சார், வேணாம் சார், வேணாம் சார், சார் வேணாம் சார். எப்பிள்ளைய போட்டு அடிக்கிறானே சார், அடிக்காதீங்க சார். எப்பிள்ளைய நீங்க என்ன சொல்லீங்களோ அது மாதிரியே கேக்குறேன் சார். யார கமிஷனர் லைன்ல இருக்கார்? வந்து வெச்சிர. ஹலோ, அது இல்ல சார், நான் இல்ல சார். அது ஐ கேன் எக்ஸ்பிளைன் சார், ப்ளீஸ். ஒன்னு ஏப்பா ஜெயில பிடிச்சு போட்டுட்டா? விடுமா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா?
டபர் தயசே இங்க போய் போயிரு இல்லனா உன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்கம்மா இல்ல என்ன நடந்துச்சுன்னு அம்மாட்ட சொல்லுமா அம்மா அம்மா நான் சொல்றது கேளுமா சுந்தரி இங்க எல்லாம் நிக்க கூடாது வா இந்த பக்கம் அம்மா என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை தெரியல என்னன்னு ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு வந்துறேன் எல்லாத்தையும் நான் சொல்றேன் ஏசி பார்த்தா எங்களுக்கு தான் திட்டு விழுகும் வா நான் சொல்றது கேளுமா முதல்ல இங்க இருந்து போமா யாராச்சும் வக்கீல வச்சினா வெளிய வந்துருவோமா நீ போமா வாமா வா அம்மா போமா வா சொல்ற வா என்ன வர வைக்கிறதுக்காக தான் ஊன் புள்ளைய தூக்கி உள்ள வச்சிருக்காரு அவ வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஊன் புள்ளை வெளிய வந்துருவான் ஊன் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுதான் நடந்தது இவ பண்ண வேலைக்கு ஏன் புள்ளைய தூக்கி உள்ள வச்சிருக்காவளா இவனால நம்ம வீட்ல நிம்மதி இல்லன்னு அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்ச அப்ப கூட எனக்கு நிம்மதி இல்லையே வணக்கம் ஒரு முக்கிய செய்தி சற்று முன் நமது நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த வீடியோ காட்சியில் இருப்பது யார் என்பது தற்சமயம் தெரியவில்லை கோவிலில் கர்ப்பிணி பெண்ணை ஈவிரக்கமின்றி அறையும் அந்த வீடியோ காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கர்ப்பிணி பெண்ணை இவ்வளவு ஆக்ரோஷமாக அறைந்து தள்ளும் இந்த வீடியோ காட்சி அனைவரிடமும் பலத்த அதிர்ச்சி அலைகளையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த கர்ப்பிணி பெண்ணை அறைந்தவர் யார் என்பது இப்பொழுது தெரிய வந்துள்ளது அந்த நபரின் பெயர் கருப்பசாமி இவர் சென்னை காவல்துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறார் அவர் அடிக்கும் கர்ப்பிணி பெண் யார் என்பது தெரியவில்லை என்னது புரியுதா அமைதியா இருங்க வீட்டுக்குள்ளேயே